கரகாட்டக்காரன் படத்தோட இரண்டாவது பாகம் உருவாக போறதா அறிவிப்பு கிடைச்சிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு திரைத்தமிழ். கரகாட்டக்காரன் 1989 ஆம் ஆண்டு கங்கை அமரனோட இயக்கத்துல, இசைஞானி இளையராஜாவோட இசையில கனகா, ராமராஜன், கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா, காந்திமதி அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சு வெளிவந்த படம் தான் கரகாட்டக்காரன். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு வருடம் தொடர்ச்சியா தியேட்டர்ல ஓடி பெரிய சாதனை பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வர காமெடிகள் வந்து பாத்தீங்கன்னா 3 ஜென்ரேஷனாகவும் ரசிக்கப்படுது. இன்னைக்கும் அது டிவியில வந்து வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று அதை பார்த்து சிரிச்சுட்டு போற அளவுக்கு தான் அந்த காமெடி இருந்தது. அந்த படத்தோட இரண்டாவது பாகத்தை இப்ப இயக்க போறதா வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது கரகாட்டக்காரன் 2வை வந்து அவரு இயக்க போறதா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல ராமராஜனோட கேரக்டர்ல நம்மளோட மிர்ச்சி சிவா தான் நடிக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஹீரோயின் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டமணி, செந்தில், கோவை சரளா அவங்க அப்படியே அந்த படத்துல கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அப்பா இசையமைச்ச படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவங்க பையன் வந்து மியூசிக் பண்ண போறாரு. அப்பா இயக்கன படத்தோட இரண்டாவது பாகத்தை வெங்கட் பிரபு எடுக்க போறாரு. ஏற்கனவே ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை எப்படி வந்து மறுபடியும் ரீமேட் பண்றாங்களா இல்லை அதை தொடர்ச்சியா எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த படத்தோட மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸும், எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கூடிய விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தமிழ் சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.